பண்ணுவானே. என்னடா மறுபடியும் திடீர்னு இந்த சொசைட்டிக்கான வீடியோட வந்திருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் வந்து இந்த பெட்டர் சொசைட்டியை வந்து பில்ட் பண்ணலான்ற ஒரு இதுல நான் அடிக்கடி வருவேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த எலெக்ஷன் எதுக்காகன்னா வந்து இது வந்து லோக்சபா எலெக்ஷன், அதாவது நான் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன். இப்போ நீங்க நாளைக்கு போட போற ஓட்டு வந்து இந்தியாவோட அடுத்த 5 வருஷத்துக்கான லீஸ். இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி வந்து கடந்த ஒரு 10 வருஷமா இந்த இந்தியாவை ரூல் பண்ணிட்டு, இப்போ நீங்க நாளைக்கு ஓட்டு போட போகும்போது அவங்களுக்கு தான் போடுறீங்கன்னா இந்த 10 வருஷத்தை நீங்க ரீகால் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஓட்டு போடணும். எதெல்லாம் பண்ணிருக்காங்க, எதெல்லாம் கெட்டது பண்ணாங்க, எதெல்லாம் நல்லது பண்ணாங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கே ஓட்டு போடுறதா இருந்தா, இல்லன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கே தெரியும். 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த கேஸை வந்து 1000 ரூபாய் மேலே போயிடுச்சு. அப்புறம் 25,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த கோல்டு வந்து 50,000 தாண்டிச்சு. இப்போ எல்லாம் RCB கப் அடிக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. இந்த நடுத்தர குடும்பம் வந்து கோல்டு வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்புறம் 60 ரூபாய் பெட்ரோல் வித்தது வந்து இப்ப 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இந்த மாதிரி என்னன்னு நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ண விஷயத்த இனிமே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நடக்காது, அந்த விஷயம் எல்லாம் நடக்காதுன்ற ஒரு இதான் சொல்றேன். நான் இங்க ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக ஓட்டு கேட்டு வீடியோ போடல. பட் ஐ வாண்ட் டு சே வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஓட்டிங். நம்ம ஒரு டெமோக்ரசி நேஷன், அதாவது மக்களாட்சி. மக்களாட்சின்னா மக்களால் மக்களுக்காக மக்களை ஏற்படுத்துற ஆட்சி. மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்ல மிஷின் பண்றது, மக்களுக்காக ஆட்சி நடத்துறாங்களா இல்ல கார்பரேட்டுக்காக நடத்துறாங்க, இல்ல மக்களே தான் ஆட்சி பண்றாங்களா, ஏலியன்ஸா பண்றாங்க, எல்லாத்தையும் நோட்டம் சொல்றது. மேக்ஸிமம் எங்க ஓட்டு எதுக்கு போடுறோம்னே தெரியாம தான் போட்டுட்டு இருக்காங்க. ஓட்டு இருக்க யாருக்காவது போடுவோம்னு போய் கண்ணாமூடி குத்திட்டு வர்றது, அப்புறம் ஜெயிக்கிற கட்சிக்கு போடுறது. ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்க மாட்டானுங்க, ஜெயிக்கிற கட்சிக்கே போடணும் அந்த தாட்டோட இருப்பானுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஓட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போடணும்னு மூட நம்பிக்கை வேற. எப்படா தெரியும் அவங்க ஜெயிப்பாங்கன்னு? நீங்க ஓட்டு போட்டாதானே ஜெயிப்பாங்க. ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் நல்ல வீரன், தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்கிற பக்கம் வந்தான். மீதி இருக்கவங்க வந்து கேஸ்ட் பார்த்து ஓட்டு போடுவாங்க. எப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்ப இந்த ஜெனரேஷன்ல கேஸ்டே இல்லைன்னு நினைச்சேன், பட் இருக்கு. பிறக்கிற குழந்தைக்கு கூட கேஸ்டை வதச்சுதான் வெளியே அனுப்புறாங்க. சரி, அதை விடுங்க. மீதி பேர் இருக்கவங்க எப்படின்னா ரிலீஜியஸ் பார்த்து ஓட்டு போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அது கம்மி தான், மத்தபடி நார்த் இந்தியால அது ரொம்ப அதிகம். எப்படின்னா இந்த ராமர் கோவில் வச்சே நார்த் இந்தியாவை பிடிச்சிட்டாங்க இந்த வாட்டி. நீங்க தமிழ்நாட்டுல எப்படியோ அது மாதிரி நார்த் இந்தியால அவங்க. அப்புறம் காசு வாங்கி ஓட்டு போடுவாங்க. ஒரு 2,000 ரூபாய் கொடுக்குறாங்களேன்னு யாருன்னே தெரியாது அவனுக்கு. இதுவே நீங்க ஒரு ஆவரேஜ் ஹியூமனோட டெய்லி இன்கம் எடுத்துக்கோங்களேன், ஒரு 700 ல் இருந்து 1,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஆவரேஜா ஒரு 800 எடுத்துப்போம். இந்த 5 வருஷத்துக்கு நீங்க 800 ரூபாய் கால்குலேட் பண்ணீங்கன்னா 14,60,000 ரூபாய் வரும். பி லாயல், அதுல ஒரு லீப் இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க கம்மி பண்ணுவோம், 14,59,200 ரூபாய். இந்த 14,59,200 ரூபாய் கொடுக்குறான்னா மட்டும் அவனுக்கு ஓட்டு போட்டுரு. சீரியஸா சொல்றேன், உங்களோட ஓட்டோட வேல்யூ அவ்வளவு இருக்கு. 5 வருஷம் வேல்யூ உங்களுக்கு இருக்கு. வாங்குற காசுக்கு 5 வருஷத்தோட வேல்யூ கொடுக்கணும் இல்ல? சரி, குடுக்கிற காசே போதும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சரி வாங்கிக்கோங்க, ஏன்னா அது உங்க காசு தான். வாங்கிட்டு உங்களுக்கு யாருக்கு போடணும், யாருக்கு போட்டா நல்லதுன்னு தோணுதோ அவங்களுக்கே போடுங்க. உள் மனசு உறுத்துற வரைக்கும் அங்க யாருமே நல்லவங்க கிடையாது. அதுலயே சில கோமாளிங்க இருப்பாருங்க, நான் வந்து யாருக்குமே போடல, அப்புறம் நிக்கிற யாரையுமே பிடிக்கல, நோட்டாக்கு போடுவோம் அப்படின்றாங்க. இந்த நோட்டாவோட பர்பஸே இங்க நிறைய பேருக்கு தரல. இந்த நோட்டான்றது வந்து அந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க ஒருத்தவங்க வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான். மத்தபடி இந்த 100 பேர் விற்கிறாங்க, அதுல 99 பேர் நோட்டாக்கு போட்டு ஒருத்த யாருக்கு போடுறேன்னா ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க ஒரு க்ளூவே இல்லாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்றேன். ஜஸ்ட் சஜஷன் மட்டும்தான். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்ப ரூல் பண்ற
பார்ட்டி வந்து இந்த நாட்டுக்காக எதுவுமே பண்ணல, நாட்டு மக்களுக்காக எதுவுமே பண்ணல. இட்ஸ் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன். எல்லா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் பிரைவேட் விற்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு லோன் கொடுக்கறாங்க, தள்ளுபடி பண்றாங்க. இதுவே நார்மல் மனுஷங்கன்னா நார்மல் இந்த விவசாயிங்க கடன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. விவசாயி சோத்துல கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சேர்த்து. மத்தபடி பணக்காரன் லோன் வாங்கிட்டு கட்டாம போயிட்டான் அவனை விட்டுருவானுங்க, தள்ளுபடி பண்ணிடும். ஏதோ அவங்க வீட்டு காசு மாதிரி இஷ்டத்துக்கு டாக்ஸ் போடுறாங்க. எதுக்கு டாக்ஸ் போடுறாங்கன்னே தெரியல. ஒரு ஊர்கா பாக்கெட் வாங்கினா கூட அதுல டாக்ஸ் இருக்கு. அந்த ஊர்கா பாக்கெட்ல டாக்ஸ் வாங்கி என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புது புது ரூல் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இது எல்லாமே வந்து இந்த நாட்டோட ஜிடிபி ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இல்ல எக்கனாமிக்ஸ் அந்த இது ஹை பண்றதுக்கு அந்த மாதிரின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். பட் அது மாதிரி பண்ணா கூட பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க பண்றதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. எதுக்கு கருப்பு பணத்தை ஒழிக்கிறான் அப்படின்னு டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. பணம் எவ்வளவு கருப்பு பணம் மாட்டிச்சு எங்கேயா அது வெளியே வந்துச்சா? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு இன்னொரு 5 வருஷம் கிடைச்சா அடுத்த நார்த் கொரியாவே நம்ம இந்தியா தான். ஏன் நார்த் கொரியா சொல்றேன்னா, நார்த் கொரியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது, அது வந்து டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி. அதாவது அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க கிடையாது, அவங்க வந்து அவங்களே அவங்கள தேர்ந்தெடுத்துப்பாங்க. எந்தெந்த நாடு டிக்டேட்டர்ஷிப்ல இருக்குன்னா, ஆப்கானிஸ்தான் இருக்கு, மலேசியா இருக்கு, இந்த மன்னராட்சி இருக்கு, எல்லாமே டிக்டேட்டர்ஷிப் தான். மத்தபடி மக்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தும் டிக்டேட்டர்ஷிப்ல இருக்கிறது நார்த் கொரியா தான். அதனாலதான் நான் இந்தியா வந்து டிக்டேட்டர்ஷிப் நாடு அப்படின்னு சொல்றேன். அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் வியூஸ்க்காக நான் வீடியோ போடுறேன், இந்த வியூஸ் எல்லாம் வாங்கி நான் எதுவும் பண்ண போறது இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்த அப்புறம் யூடியூப் சேனல்லே இருக்காது, எந்த யூடியூப் சேனலும் இருக்காது. இப்பவே நம்ம அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, யூடியூப் சேனல் எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, நீங்க எல்லாம் நீங்க கேள்வி கேட்கறதுக்கே தகுதி இல்லாதவங்க, மத்தபடி நியூஸ் சேனல்னா கேளுங்க, ஆனா யூடியூப் சேனல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற. நான் கேப்பேன், நான் அப்படித்தானே கேப்பேன். கேள்வி கேட்கறவங்க என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கேள்வி என்ன உரிமை இருக்கு? 1 year later. Fuck you, bacon burger. Hey, what the fuck is wrong with you? கொஞ்சமாச்சு உண்மையை வெளியே சொல்றதே யூடியூப் சேனல் தான். அதே கேள்வி கேட்கலன்னா என்னங்க இது? ஈவன் இந்த டிவி சேனலும் இருக்காது. அவங்க ஒரு கவர்மெண்ட்டுக்காகன்னு ஒரு சேனல் வச்சுப்பாங்க, அதை மட்டுமே ஓட்டிட்டு இருப்பாங்க. மத்தபடி எந்த டிவி சேனலும் இருக்காதுங்க. அவங்க வந்து ஒரு சேனல் இருக்குமோ அதுல வந்து அந்த கிங் பிஞ்சின்னா அவன் அந்த ஆளோட மூஞ்சி மட்டும் எப்ப பார்த்தாலும் தெரியும். மத்தபடி வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது, உள்நாட்டுல என்ன நடக்குதுன்னு மோஸ்டா தெரியாது. இப்ப ரீசெண்டா கூட மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடந்துச்சு, அது சோசியல் மீடியா மட்டும் இல்லைன்னா நமக்கே தெரிஞ்சிருக்காது. எந்த நியூஸ் சேனல்லே வரல. ஃபர்ஸ்ட்ல அந்த சோசியல் மீடியால எப்படி வெளியே வந்துச்சு அப்பதான் நமக்கே தெரிய ஆரம்பிச்சு. சொல்ல போனோம்னா இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மணிப்பூரே நம்ம இந்தியா தான். ஜஸ்ட் கிட்டிங். ஜே கே. இப்பவே ஓட்டு கேட்க போறாங்க. ஓட்டு கேட்க போறப்ப ஏதோ கேள்வி கேட்கறாங்க, அந்த கேஸ் ரேட்டுக்கு ஏதோ கேள்வி கேட்டாங்க போல. அந்த கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. எங்க? திருப்பூர்ல, நம்ம தமிழ்நாட்டுல. கேள்வி எதுனா கேட்டா ஓரமா கூட்டு போய் கும்மிட்டு பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயம் இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனா நீங்க இல்லைன்னா இந்தியாவில சர்வே பண்ணவே முடியாது. எதனால இந்த ரிலீஜியன் ப்ராப்ளம் சொல்றேன்னா, போன வாட்டி வந்து ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் வின் பண்ணாங்க, அதுவும் எங்க தொகுதியில. போன வாட்டின்னு இந்த எலெக்ஷன்ல, அதுக்கு முன்னாடி எலெக்ஷன். ஒரு சர்ச்சில் பாட்டு போடுறதுக்கு கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சர்ச்சில் பாட்டு போட்டா நாய்ஸ் பொல்யூஷன் வரும் அப்படின்னு பாட்டை கட் பண்ணி கேஸ் போட்டு அந்த சர்ச்சை வந்து மொத்தமாவே மூடிட்டாங்க. எங்க ஒரு சர்ச்சை? ஆனா வந்து அவங்களோட ஃபெஸ்டிவல் வரும்ல, அந்த திருவிழா எல்லாம் வரும்ல, அந்த திருவிழா எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா சவுண்ட் வச்சு இது பண்ணுவாங்க. அப்ப நாய்ஸ் பொல்யூஷன் அது வராதா? ஏன்டா எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாடா? தண்ணி குடிச்சிங்களா? பரமா குடிடா. சரி, ஆப்போசிஷன் பார்ட்டியும் நல்லவங்க கிடையாது, அவங்களும் கெட்டவங்க தான். அப்புறம் எப்படி அவங்களுக்கு போடுறதுன்னு நீங்க கேட்கலாம். அவங்க கெட்டவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல, அவங்களும் நல்லவங்க கிடையாது. ஆனா வந்து நிம்மதியா இருக்கலாம் கொஞ்சமாச்சும். இந்த மாதிரி அடிதடி இந்த கலவரம் இது எல்லாம் இல்லாம நம்ம நிம்மதியா இருக்கலாம். நம்மளால இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி இந்த கலவரம் நடக்கும் போதே சர்வே பண்ண முடியாது. அங்கங்க போர் நடக்குது தெரியுமா? அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதுவே நமக்கு இவ்வளவு தெரிய விட மாட்டாங்க. நமக்கு மேக்சிமம் எதுவுமே தெரியல இந்த நாட்டுக்குள்ள. இங்க எகைன் வராங்கன்னா இது மாதிரி எதுனா ஒரு பிரச்சனை நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இல்லன்னா நான் சேனல க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும், நான் வியூஸ்க்காக வீடியோ போடுறோம் கிடையாது. வேற எவனாவது இருந்திருந்தா இந்த இவ்வளவு வீடியோ போட்டு வியூஸ் வரலன்னு மூடிட்டு போயிருப்பான். ஆனா நான் அப்படி பண்ணனா? இல்ல இல்ல. அப்ப நான் ஏதோ சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சோ நீங்க சீமான நினைக்கு. சோ நீங்க ஆப்போசிஷன் பார்ட்டிக்கே நீங்க ஓட்டு போட்டா நல்லது எனக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன். நீங்க யாருக்கு வேணா போடுங்க, நான் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், காசு இல்லாம நடுத்தருவுல கூட நிக்கலாம், ஆனா டிரெஸ் இல்லாம நிக்க முடியாது. ஏன்னா இவங்கள அரசியல்வாதிங்க கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் காமராஜருக்கு அப்புறம் வந்த எல்லாமே அரசியல் வியாதிங்க தான். இந்த வீடியோக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரலாம், இல்ல ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க ஸ்ட்ரைக் வரலாம். எது பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் என்னோட இன்னர் பீஸுக்காக தான் வீடியோ போடுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஓட் போடுறது உங்களோட விருப்பம், நான் சொல்றதுனால இவனுக்கு போடுற அப்படின்னு தான் நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு யாருக்கு போட தோணுது, யார்
யாருக்கு போட்டா இந்த நாடு நல்லா இருக்கும் உருப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போடுங்க. மத்தபடி இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். நான் ஒரு ஒப்பீனியன் சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். எலெக்ஷன் டைம்ல உங்களை மயக்கணும்னே எப்படி வருவானுங்க, அந்த பிரச்சாரம் பண்றேன், பொதுக்கூட்டம் வைக்கிறேன், காசு கொடுக்குறேன், அந்த மாதிரி எல்லாம் உங்களை மயக்க பார்ப்பாங்க. இது எப்படி தெரியுமா, இந்த சம்மர் டைம்ல கிருமி பழத்தை நம்ம சுத்தம் இல்ல, அது மாதிரி தான் எலெக்ஷன் டைம்ல இவனுங்க நம்மளை சுத்துவானுங்க. மத்த டைம்ல ரெசார்ட் உள்ள போய் உட்காந்துருவானுங்க, இல்ல வீட்டுக்குள்ள உட்காந்துருவாங்க. ஏ ட்ரான்ஸ்ஜெண்டர் பாய்ஸ் சிட்டிங் இன்சைட் தி ஹவுஸ் லைக் வுமன்ஸ் ஆர் வக்கால ஓலி கம் அவுட். எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் இந்த டீ போடுறது, இந்த பாத்ரூம் கழுவுறது, காலை கழுவுறது, கக்கூஸ் கழுவுறது எல்லாமே கழுவுவானுங்க. ஆனா எலெக்ஷன் முடிச்சு பாருங்க, இதெல்லாம் பார்த்து நம்பிராதீங்க. மத்தபடி நீங்க ஓட்டு போடுறது வந்து நம்ம நாட்டுக்காக போடுங்க, உங்க ஃபியூச்சர், அந்த உங்க குழந்தை உங்களோட ஃபியூச்சருக்காக போடுங்க. சரி, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வாட்டி சான்ஸ் இவங்களுக்கு கொடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். இவங்களுக்கு எதுவும் ஒழுங்கா பண்ணலன்னா போகலாம், டிக்டேட்டர்ஷிப்ல போய்க்கிற நம்ம. எதுக்கு நம்ம வெளியே போறப்ப சேஃபா தான் இருக்கணும் போல, மூணு கலர்லயும் சங்கி சுத்துறானுங்க. சோ நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன், அது வரைக்கும். எனக்கு பெருசா எதுவும் ஆசை இல்லைங்க. இந்த நாம் தமிழர் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தங்களாச்சு ஜெயிச்சு பார்லிமெண்ட் போய் என்ன பண்றாங்கன்னு பாக்கணும், இல்லன்னா சட்டசபை, நம்ம சட்டசபை போய் எதா எதுனா பண்றாங்களா பாக்கணும். என்னதான் இவங்க பண்றாங்க பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தா அடுத்த வாட்டி அவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாம்ல. எதுனா ஒரு தொகுதியில ஜெயிக்க வைங்கிற அவங்கள, ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பாப்போம். கொடுக்கவே மாட்டீங்க பாத்தீங்கன்னா. ஸோ நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, 1000 ரூபா செலவு பண்ணி ஊருக்கு போய் ஓட்டு போடுற அளவுக்கு அங்கே நல்ல கேண்டிடேட் எவனும் இல்லை, யாருன்னே தெரில. அவன் அவனுக்கெல்லாம் நான் எப்படி ஓட்டு போடுறேன், நான் என்ன மட்டும்தான்.